ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இடுப்பு நரம்புகளை வலுவாக்கும் சலபாசனம் செய்யும் முறையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்து வந்தால் இடுப்பு நரம்புகள் வலுப்பெறும், பிறப்பு உறுப்புகள் ஆரோக்கியத்தோடு இருக்கும். இந்த ஆசனம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். சலப அப்படின்னா வெட்டுக்கிளி என்று பொருள். இந்த ஆசன நிலை வெட்டுக்கிளி போன்று தோற்றம் அளிப்பதால் சலபாசனம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இது எப்படி செய்யலானா, முதலில் அத்வாசனம் செய்ய வேண்டும். தலையை மேலே தூக்கி தாடையை தரை விரிப்பின் மேல் வைக்க வேண்டும். கைகளை உடலுக்கு பக்கவாட்டில் நேராக நீட்டி வைத்து பிறகு இடுப்பை தூக்கி இரண்டு கைகளையும் உடலுக்கு அடியில் வைக்க வேண்டும். உள்ளங்கைகள் மேல் நோக்கியபடி இருக்கட்டும். கை விரல்களையோ மடக்கியோ நீட்டியோ வைக்க வேண்டும். மூச்சை உள்ளுக்கு இழுத்து நிறுத்தி கைகளை அழுத்தி இரண்டு கால்களையும் இணைத்தவாறு மேலே 45 டிகிரி அளவு வரை உயர்த்தி நிறுத்த வேண்டும். தொப்புளுக்கு கீழே இருந்து பாதம் வரைக்கும் உள்ள உடல் பகுதி அந்தரத்தில் இருக்க வேண்டும். முழங்கால்களை மடக்கக்கூடாது. இந்த ஆசன நிலையில் 10 முதல் 30 வினாடி இருந்த பிறகு நிதானமாக கால்களை கீழே இறக்க வேண்டும். மூச்சை வெளியே விடவும். கால்களை தரையில் படும்படியும் முழங்காலை மடக்கக்கூடாது. இந்த ஆசனத்தை மேற்கண்ட முறைப்படி 2 முதல் 3 முறை பயிற்சி செய்யலாம். கீழ் முதுகு, அடிவயிறு, இடுப்பு, கைகள் மற்றும் தாடையின் மீதும் விசுத்தி சக்கரத்தின் மீதும் கவனம் செலுத்த வேண்டும். சிலருக்கு கால்களை மேலே உயர்த்தும் போது தலையும் சேர்ந்து மேலே தூக்கும். ஒரு சிலருக்கு இரு கால்களையும் சேர்த்து மேலே தூக்க முடிவதில்லை. முயற்சி செய்யும் போது முழங்கால்கள் மடங்கி கோணலாக அகன்றுவிடும். குதிகால்கள் ஒன்றாக சேராது. இருந்தாலும் தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் சரியான ஆசன நிலை வந்துவிடும். இருதய பலகீனம் உள்ளவர்கள், உயர் இரத்த அழுத்தம் இருப்பவர்கள், இருதய கோளாறு உள்ளவர்கள், குடல் புண், குடல் பிதுக்கம் இருப்பவர்கள் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது. இந்த ஆசனம் செய்வதால் பயன்கள் என்ன கிடைக்கும்னா, ஜீரண கருவிகள் நன்றாக செயல்படும், இடுப்பு நரம்புகள் வலுப்பெறும், பிறப்புறுப்புகள் ஆரோக்கியத்தோடு இருக்கும், நீரிழிவு, சிறுநீரக கோளாறு, மூத்திரம் கழிப்பதில் சிரமம் உள்ளவர்களுக்கு நன்மை அளிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.